அனைவருக்கும் வணக்கம் பாடம் தமிழ் வகுப்பு மூன்றாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பில் இரட்டை கிழவி அடுக்குத்தொடர் இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் போன வகுப்புல பகுதி ஒன்னுல இதான் பார்த்தோம் இப்ப இந்த வகுப்புல அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் வாங்க இரட்டை கிழவி அடுக்குத்தொடர் சென்ற வகுப்புல இதை பற்றி நம்ம இரட்டை கிழவினா என்ன அடுக்கு தொடர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதன் அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சி என் என்ன என்ன தான் நம்ம அப்போ இந்த வகுப்பில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் என்னன்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை ஒருமை என்றும் ஒன்றிற்கு மேற்பட்டவற்றை பன்மை என்றும் கூறலாம் ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒருமை ஒரு பொருளை ஒருமை என்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்துச்சுன்னா அது பன்மை என்றும் கூறலாம் கல் என்ற விகுதி ஒருமையுடன் சேர்ந்து வந்தால் பன்மையாகும் கல்விகுதி பெற்று இருந்தாலே அது பன்மை ஒருமையோட கல்விகுதி பெற்று இருந்துச்சுன்னா அது பன்மை இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க வீடு இப்போ வீடுகள் கல்விகுதி வந்துருச்சு அப்ப இது பன்மை வீடுங்கிறது ஒருமை சிங்குலர் இது புளூரல் கல்விகுதி வீடுகள் இப்போ எப்படி அங்கே எஸ் சேர்க்கிறோமோ அதே மாதிரி இங்கே கல்விகுதி வந்துச்சுனாக்க அது வந்து வாத்துகள் வாத்து வாத்துகள் குழந்தை குழந்தைகள் இந்த மாதிரி கல்விகுதி பெற்று வந்தாலே அது பன்மை ஒருமைனா ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும் வீடு அப்ப அது ஒருமை கல் ஒருமை கற்கள் அப்படின்னா தான் பன்மை முள் ஒருமை முட்கள் அது பன்மை அடுத்து பாருங்க அடுத்து இம் என்னும் முடியும் ஒருமை சொல் பன்மையாகும் போது அந்த இம் இங்காக மாறும் இதான் விதி அடுத்து இம் என முடியும் ஒருமை சொல் இம் அப்படின்னு முடிகிற ஒருமை சொல் வந்து பன்மையாகும் போது அந்த இம் அப்படிங்கிற ஒருமை சொல் வந்து மாறும் மாறும்போது வந்து இங்காக மாறும் அப்படின்னு சொல்றாங்க இம் வந்து இங்காக மாறும் பாருங்க இப்ப வந்து எடுத்துக்காட்டு பாருங்க மரம் மரங்கள் இப்ப இந்த இம்மானது எப்படி பெற்றிருக்கு இங்காக பெற்றிருக்கு இம்மானது இங்காக பெற்றிருக்கு இங்க பாருங்க இம் வந்து இங்காக மாறும் மரம் ஒருமையில் இருக்கு மரம்ன்றது ஒருமையில் இருக்கு இந்த மரம் பண்மையா மாறும்போது இங் விகுதி பெற்று வருது மரங்கள் மரங்கள் அப்படின்னு இங் விகுதி பெற்று வருகிறது அடுத்து பாருங்க புத்தகம் இந்த புத்தகம் இம் வந்து ஒருமை பண்மையில மாறும்போது புத்தகங்கள் இங் விகுதி பெற்று வருது மரம் மரங்கள் புத்தகம் புத்தகங்கள் அப்படின்னு இந்த இம்மானது பொறுமையில இருக்கும்போது இம்மானது பன்மையா மாறும்போது இங்காக மாற்றம் பெற்று வருகின்றது அடுத்து பாருங்க பயிற்சி பார்க்கலாம் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா சரியான அடுக்கு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இப்ப அடுக்கு தொடர்னா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் பிரித்தால் பொருள் தருவதுதான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர் இப்ப அங்கேயே கொடுத்துருக்காங்க கடை கடையாய் எழுத எழுத வரிசை வரிசையாய் வளர வளர கூட்டம் கூட்டமாய் அடி அடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்ப இது வந்து எந்த டே கோடிட்ட இடத்துல வந்து பொறுத்திருந்ததோ அதை எடுத்து நம்ம எழுதும் பாருங்க இப்ப நிறைய டேஸ் கையெழுத்து அழகாகும் இப்ப நிறைய இப்ப எழுத எழுத பிரித்தாலும் பொருள் தரும் அடுத்து பாருங்க திருடனை டேஸ் என்று அடித்தனர் திருடனை அடி அடி என்று அடித்தனர் அதுதான் பொருந்தா பொருந்தும் பொருத்தமான சொல் அதுதான் இப்ப அடி அடி அப்ப பிரித்தால் பொருள் தரும் அதான் அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தராததுதான் இரட்டை கிளை சரிங்களா அடுத்து பாருங்க டேஸ் ஏறி புத்தகம் வாங்கினாள் கடை கடையாய் ஏறி புத்தகம் வாங்கினாள் அடுத்து பாருங்க பறவைகள் டேஸ் பறந்தன பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்தன கூட்டம் கூட்டமாய் பறந்தன அடுத்து பாருங்க எறும்புகள் டேஸ் சென்றன எறும்புகள் வரிசை வரிசையாய் சென்றன எறும்புகள் வரிசை வரிசையாய் சென்றன செடி டேஸ் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது செடி வளர வளர எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது அப்ப வளர வளர அப்ப பொருத்தமான சொல்ல நம்ம இங்க எழுதிய அடுத்தது வந்து பாருங்க நிறைய சொற்களை கொடுத்து கடகடை பழப்பழ இது எல்லாமே இரட்டை கிழவி இப்போ வாழ்க வாழ்க அடுக்கு தொடர் கன கன இரட்டை கிழவி படப்படை என்ன பிரித்தால் பொருள் தராது அப்போ படப்படலாம் இரட்டை கிழவி அம்மா அம்மா இது தொடர் மட மட இதா இது இரட்டை கிழவி இது மாதிரி நிறைய சொற்களை கொடுத்து இரட்டை கிழவி தனியாக எழுதுங்க அடுக்கு தொடர் தனியாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம இதை எடுத்து எழுதணும் இப்போ இரட்டை கிழவி எது கடகடை படப்பட கனகன மடமட படப்பட சலசல கலகல சாரை சாரையாய் குடுகுடு இந்த மாதிரி எழுத்துக்கள் இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே இரட்டை கிழவி இப்போ அடுக்கு தொடர்னால் பிரித்தா பொருள் தொடரும் அடுக்கு தொடர் எது எது வாழ்க வாழ்க அம்மா அம்மா ஐயோ ஐயோ ஊர் ஊராக திரும்பி இங்கே அம்மா அம்மா வந்திருக்கு அடுத்து அடி அடி கூட்டம் கூட்டமாய் இது எல்லாமே என்ன எதில் வரும் அப்படின்னு சொன்னாக்கா அடுக்கு தொடர் இப்போ குழு குழு இது வந்து இரட்டை கிழவி புரியுதுங்களா இப்போ இதுதான் அடுக்குத்தொடர் இரட்டை கிழவி இதுதான் தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் ஒருமைக்குரிய பன்மையை எழுதுக ஒருமைக்குரிய பன்மையை எ ஒருமைக்குரிய பன்மை எது பூ பூக்கள் பசு பசுக்கள் தேனி தேனீக்கள் இப்போ பல் இல் வந்து இரு விகுதி பெற்று வரும் நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம் இம்மு வந்து ஒருமையில் வந்துச்சுன்னா பன்மையாக மாறும்போது இங்கு பெற்று வரும் புத்தகம் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இங்கே பல் இந்த இல் விகுதி வந்து இந்த விகுதி பெற்று வரும் இல் வந்து ஒருமையில் இருக்கும்போது அது பண்மையாக மாறும்போது விகுதி பெற்று வரும் அப்போ பல் பற்கள் கல் கற்கள் புல் புற்கள் அப்படின்னு வரும் இந்த இல் விகுதி ஒருமையில் இருக்கும்போது பொது நகர விகுதி இந்த இல் விகுதி வந்து ஒருமையில் இருக்கும்போது பன்மையாக மாறும்போது இர்விகுதி பெற்று வரும் பன்மையாக மாறும்போது என்ன விகுதி பெற்று வரும் இர் விகுதி பெற்று வரும் அதே மாதிரி இந்த இல் இந்த இல் இடையின லகரம் இந்த இல் விகுதி ஒருமையில் இருக்கும்போது எல்லாருக்கும் பன்மையாக மாறும்போது இட்டு பெற்று வரும் முள் முட்கள் ஆள் ஆட்கள் பொருள் பொருட்கள் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா மாணவர்களே நன்றி அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் நன்றி